மார்னிங் ஆடிங் டிஜிட்டலைஸ் ஆஃப் இண்டிக்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எடிட்டோரியல். ரைட் டு லைவ் வித் டிக்னிட்டிங்கிறது கான்ஸ்டியூஷனல் இம்பரேட்டிவ் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து நேஷனல் லெவலில் நிறைய ஸ்கீம்ஸ் வரப்போ அதை வந்து இப்போ வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்து சில டெக்னிக்கல் கிளிஜஸ்னால அந்த பெனிஃபிட்டோட அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காம போகுதுன்னு சொல்லிட்டு இல்லை சொல்கிறாங்க. இப்போ இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கவங்க வந்து அடிக்கடி வந்து இகேஒய்ஸ் நாம்னு சொல்லிட்டு பேங்க்கில் வந்து அவங்களோட பயோமெட்ரிக் டேட்டாஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லிட்டு நிறையா டேட்டாஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பயோமெட்ரிக் டேட்டாஸ் கொடுத்தும் நிறைய இடங்கள் வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால அவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் ஏறாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில ப்ராப்ளத்தை இதில் சொல்லியிருக்காங்க. 2 டெக்னோக்ராட்டிக் இனிஷியேட்டிவ் பற்றி இதை சொல்லியிருக்காங்க. 1975 யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு லான்ச் பண்ணாங்க. 0 6 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் உமன்ஸு அப்புறம் லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்களுக்கெல்லாம் சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் கொடுக்குறதா அந்த ICDSஓட முக்கியமான காம்போனன்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவலில் ஸ்கீம் இருப்போ அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக 2021 வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து போஷன் ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. டிஜிட்டலைஸ்டு பிளாட்ஃபார்ம் அதில் வந்து அப்பப்போ டேட்டாஸ் அப்லோட் பண்ணுறது அதை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து இப்போ அந்த ICDS ப்ரோக்ராம்க்கெல்லாம் பெனிஃபிட் ஆகணும் ஆதார் கார்டை வந்து லிங்கேஜ் பண்ணணும் குழந்தைங்களும் லிங்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டப்போ தான் நிறையா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஆதார் கார்டு இல்லை அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. அப்போ வந்து அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த டிஜிட்டலைஸ்டு டெக்னாலஜினால் அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்காம போகுதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் படி 36% சில்ட்ரன் வந்து 5 கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டண்டர்டாகவும் 1/3 சில்ட்ரன் வந்து அண்டர் வெயிட்லேயே இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இந்த ICDS ப்ரோக்ராம் வந்து ஒரு முக்கியமான காம்பவுண்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணுறோங்கிற பேரில் ஆதார் லிங்கேஜஸ் இணைக்கிறோன்னு சொல்லிட்டு சில பேருக்கு இல்லாதனால அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸும் ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்பில் வந்து அவங்க வந்து அவங்க அட்டண்டன்ஸ் போடுறது அப்புறம் ஜியோ டேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்காகவே மொபைல் ஃபோன் இல்லாதவங்களும் அந்த ஆப் யூஸ் மேண்டேட்டரியாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக அந்த ஆப்புக்காகவே நிறைய பேர் ஃபோன்லாம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வாங்கினதுக்கப்புறம் அந்த ஆப்பில் டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால அவங்க அட்டண்டன்ஸு அப்புறம் ஜியோ டேக் பண்ண முடியாதனால அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்கீம் நேஷனல் லெவல் இன்ஜினியரிங் 100 நாள் வேலை திட்டம் அதை நம்பி நிறைய பேர் இருக்கப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் போன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காம போகுதுங்கிற பாயிண்ட்டை இதில் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் இல்லாமல் அந்த டிஜிட்டல் ஏரியாஸ் ஆஃப் இண்டிக்னிட்டி வந்து கொடுக்கணுங்கிற பாயிண்ட்டை தான் இதில் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ.